வணக்கம். இலங்கையின் இன்றைய காலைநேர செய்தி அறிக்கைகள். எமது வேட்பாளர் தோல்வியடைந்து விட்டார். எந்த அரசாங்கம் வந்தாலும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். மஹிந்த ராஜபக்ச. நாம் டலஸை போட்டியிடச் செய்தோம். நாமும் வாக்களித்தோம். ஆனால் தோல்வியடைந்து விட்டார் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதிக வாக்குகள் கிடைத்தமையினால் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றார். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என தெரிவித்த அவர், எந்த அரசாங்கம் வந்தாலும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இது மக்கள் ஆணை இல்லை என பலரும் கூறினாலும் எம்மை பொறுத்தவரை இதுதான் மக்கள் ஆணை என்றார். எனவே ஆர்ப்பாட்டக்காரர்களின் போராட்டங்கள் போதுமென்றுதான் நினைப்பதால் காலைமுகத்துடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தற்போது இதனை புரிந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறி உங்கள் தொழில்களை செய்யுங்கள் என மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தாம் எதிர்பார்க்கும் அரசியல் மாற்றத்தை அமுல்படுத்துமாறு சஜித் பிரேமதாசா தெரிவிப்பு. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தாம் எதிர்பார்க்கும் அரசியல் மாற்றத்தை அமுல்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமதாசா இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றைய சூழலில் அரசியல் மாற்றம் மிகவும் அவசியமானது. அரசியலமைப்பின் 20வது திருத்தமும் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். மேலும் இந்த திருத்தங்களே நாட்டின் தற்போதைய குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. அதிகார பசி முதன்மையானது என்றும், அதே சமயம் தனிமையான முடிவெடுப்பது மற்றும் அறிவியல் பகுத்தறிவுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் கட்டுக்கதைகளும் குடிமக்களை எதிர்மறையாக பாதித்தன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையுடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த தயார் சர்வதேச நாணய நிதியம். இலங்கையுடனான நிதி மீட்பு பேச்சுக்களை முடிந்தவரை விரைவாக முடிக்க முடியும் என சர்வதேச நாணய நிதியம் நம்பிக்கை கொண்டிருப்பதாக நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா தெரிவித்துள்ளார். நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். டோக்கியோவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர், இலங்கையிலுள்ள மக்களின் நல்வாழ்வில் தமது நிதியம் மிகவும் ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை எரிபொருள், உணவு மற்றும் பிற அத்தியாவசியப் பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜனாதிபதி தெரிவு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. அசாத் சாலி நாட்டின் 8வது நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவை பாராளுமன்றம் தெரிந்திருப்பது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி என தேசிய ஐக்கிய முன்னணி தலைவரும் மேல்மாகாண முன்னாள் ஆளுநருமான அசாத் சாலி தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வாழ்த்தி அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது, முதிர்ந்த அரசியல் அனுபவமுள்ள புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பல பாதைகளை கடந்து வந்தவர். அரசியலில் எத்தனை சவால்களை எதிர்கொள்ள நேர்ந்த போதும் ஒரு நாளும் அவர் ஜனநாயகத்தை விட்டு கொடுத்ததில்லை. முக்கியமான காலகட்டத்தில் பல தியாகங்கள் செய்து நாட்டையும் மக்களையும் பாதுகாத்த பெருமை அவருக்குண்டு. அது மட்டுமல்ல, நெருக்கடியான நேரங்களில் கூட துணிந்து நின்று பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்ட அவரது முன்னுதாரணம் அரசியல் முதிர்ச்சியையே காட்டுகின்றது. வென்ற கையோடு சகல கட்சிகளையும் ஒத்துழைக்குமாறு புதிய ஜனாதிபதி அழைத்திருப்பது ஜனநாயகவாதிக்குள்ள பண்பையே எடுத்து காட்டுகின்றது. எனவே இனியாவது அரசியல் பேதங்களை மறந்து நம் நாட்டு நெருக்கடியை தீர்க்க சகலரும் புதிய ஜனாதிபதியுடன் கைகோக்க வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரணில் பதவி விலக வேண்டும் என காலைமுகத்துடல் போராட்டக்காரர்கள் மீண்டும் கோரிக்கை. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே பதவி விலக வேண்டும் என காலைமுகத்துடல் போராட்டக்காரர்கள் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரகசிய வாக்கெடுப்பின் போது இலங்கையின் 8வது நிறைவேற்று ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த காலைமுகத்துடல் போராட்டக்களத்தின் பிரதிநிதிகள் ரணில் விக்ரமசிங்கே பதவி விலக வேண்டும் என்பதே தமது 2வது முக்கிய கோரிக்கை என குறிப்பிட்டனர். பொதுமக்களின் விருப்பத்திற்கு மாறாக ஜனாதிபதி நியமனம் செய்யப்பட்டுள்ளதால் அவர் பதவி விலக வலியுறுத்தி அமைதியான முறையில் போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றம் இன்று மக்களின் விருப்பத்திற்கு மாறாக ஒரு முடிவை எடுத்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ச ஆட்சியினால் ரணில் விக்ரமசிங்கே கொண்டுவரப்பட்டார். எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஊழல் முறைமைக்கும் எதிராக எமது அமைதியான போராட்டங்கள் தொடரும் என அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். புதிய ஜனாதிபதிக்கு செந்தில் தொண்டமான் வாழ்த்து. நாட்டின் 8வது ஜனாதிபதியாக பாராளுமன்ற வாக்கெடுப்பில் தெரிவு செய்யப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க துரிதமாக செயற்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நான் பெரிய பணக்காரன் அல்ல டலாஸ். பாராளுமன்றத்தில் தாம் 6 வாகன அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ளவில்லை எனவும் தான் ஒரு பெரிய பணக்காரன் அல்ல எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டலாஸ் அழகப்பெருமா வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வாக்கெடுப்பின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்கள் விரும்பும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஒத்துழைக்குமாறு அவர் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். சஜித் தரப்பின் 14 வாக்குகளும் டிஎன்ஏயின் 5 வாக்குகளும் ரணிலுக்கு கிடைத்தன. ஹரின் தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் 14 மேற்பட்ட வாக்குகளும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் குறைந்தது 5 வாக்குகளும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்று கிடைக்கப்பெற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி பதவிக்கு தெரிவானதுடன் நாட்டுக்கு புதிய எதிர்பார்ப்பு உருவாகும் எனவும் ஹரின் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தெரிவு செய்யும் வாக்கெடுப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டுக்கு புதிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை கைவிட்டு நாங்களும் சென்றோம். மீண்டும் அவரிடம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதுதான் விதி என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியினர் டலாஸுக்கு வாக்களிக்கவில்லை. ஒப்புக்கொண்டார் தயாசிரி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டலாஸ் அழகப்பெருமாவுக்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் வாக்களிக்கவில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் அழகப்பெருமாவுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அங்கத்தவர்கள் அனைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் அழகப்பெருமாவுக்கு வாக்களிக்கவில்லை. இந்த உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை தீர்மானிக்க மத்திய குழுவிற்குள் கலந்துரையாடல் நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். புதிய அரசாங்கத்தின் கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த அமைச்சு பதவிகளையும் ஏற்காது. கட்சியின் வேலை திட்டத்தை நிறைவேற்றும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜனாதிபதியை 30 நாட்களுக்குள் வீட்டுக்குள் அனுப்புவோம். 134 பேரையும் மக்கள் பார்த்து கொள்வர். போராட்டக்காரர்கள் தெரிவிப்பு. புதிய ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் 1 மாதத்துக்குள் வீட்டுக்கு அனுப்புவோம் என காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் கூறியுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி ஆக்குவதற்கு வாக்களித்த 134 பேரையும் மக்கள் பார்த்து கொள்வார்கள் என அவர்கள் கூறியுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் நடத்தப்படும் போராட்டத்தை நசுக்க முயல்வதாக தெரிவித்த அவர்கள் படையினருக்கு தாம் பயப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். புதிய வடிவில் போராட்டம் தொடரப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்தனர். டலாஸ் ஆற்றிய உணர்வு பூர்வமான உரை. அரசியல் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்பான மக்களுக்கு இல்லாது போயுள்ள நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டலாஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்ட அவர் வாக்கெடுப்பு முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் அவையில் உரையாற்றும் போதே இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் இந்த ஜனாதிபதி பதவி என்பது ஒரு ஆபரணமாகவும் கௌரவமாகவும் சொத்தாகவும் கருதி நாங்கள் ஒரு அணியாக இந்த ஜனாதிபதி பதவிக்கான போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. வாக்குகளில் இலக்கங்களில் அடைந்த தோல்வியை நான் தோல்வியாக கருதவில்லை. தைரியமான வழிகாட்டலாக கருதுகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். டலாஸை ஏமாற்றிய அணிகள் ரணிலின் வெற்றிக்கும் இதுவே காரணம். நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பின் போது டலாஸ் அழகப்பெருமாவுக்கு வாக்களிப்பதாக கூறிய 6 தரப்பினர் அவருக்கு வாக்களிக்கவில்லை என்பது வாக்கெடுப்பு முடிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. மனச்சாட்சியின் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயாசிரி ஜெயசேகர தரப்பு, சுயாதீன கட்சிகளின் ஒன்றியம், மனோகணேசன் தரப்பு, ரிசார்ட் பதியுதீன் தரப்பு, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆகிய தரப்பைச் சேர்ந்த பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டலாஸ் அழகப்பெருமாவுக்கு வாக்களிப்பதாக கூறியிருந்தனர். எனினும் அவர்கள் டலாஸ் அழகப்பெருமாவுக்கு வாக்களிக்காது ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்திருப்பது வாக்கெடுப்பின் முடிவுகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் இணையதளம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்கே 134 வாக்குகளை பெற்றதுடன் டலாஸ் அழகப்பெருமா 82 வாக்குகளை பெற்றார். அன்றகுமார் திசாநாயக்கா 3 வாக்குகளை பெற்றுள்ளார். ரணில் நல்லது செய்யப்போவதில்லை. அன்று இன்ஜினியர், இன்று செருப்பு கூட இல்லாமல் காலை முகத்திடலில் போராடும் ரிபாஸ் முகமது. 100 நாட்களை கடந்துவிட்ட இலங்கையின் காலை முகத்திடல் போராட்டத்தில் அரசுக்கு எதிரான முழக்கங்களை கேட்கலாம்.
ஆனால் தங்களது வாழ்க்கையை இழந்திருக்கும் பலரது வேதனையின் குரல்கள் வெளியே அதிகமாக கேட்பதில்லை. அப்படியொரு குரல்தான் ரிபாஸ் முகமதுடையது. அன்று நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இன்று உள்ளாடை கூட இல்லாமல் நிற்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபடும் பலருக்கு தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாட்டிலும் எதிர்காலத்தை நோக்கிய அச்ச உணர்வு இருக்கின்றது. எப்போது போராட்டத்தை முடித்துவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவீர்கள் என்று கேட்டால் எங்களிடம் கோரிக்கைகள் இருக்கின்றன. அவை நிறைவேற்றப்பட்டு நாட்டுக்கு நல்லது நடக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்கிறார் ரிஃபாஸ் முகமது. இலங்கை ஜனாதிபதியை தெரிவு செய்வதில் இந்தியா செல்வாக்கு செலுத்தியதா? இலங்கை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான இலங்கை பாராளுமன்றத்தில் நடைபெறும் வாக்களிப்பு தொடர்பாக இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்கள் மீது செல்வாக்கு செலுத்தும் நோக்குடன் இந்தியாவிலிருந்து அரசியல் ரீதியான அழுத்தம் வழங்கப்பட்டதாக ஆதாரமற்றதும் ஊடகங்களின் அடிப்படையிலும் வெளியாகியிருக்கும் ஊடக அறிக்கைகள் தொடர்பாக நாம் அறிந்துள்ளோம் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகராலயம் அறிவித்துள்ளது. இந்த ஊடக அறிக்கைகள் முழுக்க முழுக்க பொய்யானதென நாம் திட்டவட்டமாக மறுக்கின்றோம். சிலரது கற்பனையின் தோற்றப்பாடாகவே இவ்வாறான செய்திகள் அமைகின்றன என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனநாயக வழிமுறைகள், நிறுவனமயப்படுத்தப்பட்ட அமைப்புகள் மற்றும் அரசியலமைப்பு விதிகள் ஆகியவற்றுக்கு அமைவாக தமது அபிலாசைகளை நனவாக்க விரும்பும் இலங்கை மக்களுக்கு இந்தியா ஆதரவளிப்பதாகவும், இன்னொரு நாட்டின் உள் விவகாரங்கள் மற்றும் ஜனநாயக நடவடிக்கைகளில் தலையிடுவதில்லை என்றும் மீண்டும் வலியுறுத்தி கூறப்படுகின்றது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலன் போத்தலுடன் வந்து வாக்களித்துவிட்டு மீண்டும் வைத்தியசாலை சென்ற எம்பி. புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் சமன்பிடிய ஹேடத்துக்கு உடல்நலக் குறைவால் சேலன் போத்தலுடன் வாக்களிக்க வந்ததுடன் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்ததால் வாக்களிக்க முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியானதை அடுத்து இடம்பெற்ற கொண்டாட்ட நிகழ்வுகள் குறித்த புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. நிராகரிக்கப்பட்ட 4 வாக்குகள் குறித்து வெளியான தகவல். நாடாளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட 4 வாக்குகள் தொடர்பான உள்ளக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிராகரிக்கப்பட்ட 4 வாக்குகளில் 2 வாக்குகள் ரணிலுக்கு அளிக்கப்பட்டவை எனவும், 1 அனுரவுக்கு வழங்கப்பட்டதெனவும் மத்திய வாக்குச்சீட்டு வெறுமனே காணப்பட்டதாக தெரிய வருகின்றது. விசேட வர்த்தமானி அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டமைக்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்பிக்கே தசநாயக்காவினால் வெளியிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற வளாகத்தில் கடந்த சில நாட்களாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த முப்படையினர் மற்றும் போலீசாரை இன்று நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. நாடாளுமன்றம் எதிர்வரும் ஜூலை 27ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் பதில் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றார். இதன் அடிப்படையில் இலங்கையின் 8வது நிறைவேற்றதிகார ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தியதை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர்களான டல சலகப்பெரும, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க, தினேஷ் குணவர்த்தன உள்ளிட்டோர் உரை நிகழ்த்தினர். இதனை அடுத்து சபை நடவடிக்கைகள் நிறைவடைந்தன. நாடாளுமன்றம் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களின் எதிர்பார்ப்பை நாடாளுமன்றம் நிறைவேற்றவில்லை. அனுரா தெரிவிப்பு. நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை நாடாளுமன்றம் நிறைவேற்றவில்லை. அதனை இந்த நாடாளுமன்றம் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கவும் இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மூவரும் கருத்துக்களை முன்வைத்தனர். அவ்வேளையிலேயே அன்றகுமார திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். காலிமுகத்திடல் ஜனாதிபதி செயலகம் ஒன்றலில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலர் சத்தியாகிரக போராட்டத்தையும் நடத்தி வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். முலமுறை குடும்பம் தலை தூக்கியுள்ளது. இலங்கையின் முக்கிய அரசியல் வம்சங்களில் ஒன்றான முலமுறை குடும்பம் தற்போது மீண்டும் தலை தூக்கியுள்ளது. ரணிலின் விஜயவர்த்தன குடும்பம், அதன் ஒரு பகுதிதான் நேரடி வாரிசு தினேஷ் குணவர்த்தன, லக்ஷ்மண் கிரியல்லவும் அதன் ஒரு வாரிசுதான். அந்த வகையில் தற்போது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகள் முலமுறை குடும்பத்துக்கு சென்று அந்த குடும்பம் சுதந்திரத்துக்கு பிந்திய அரசியலில் மீண்டும் தலை தூக்க உள்ளது. அதேபோன்று ரணில் மற்றும் தினேஷ் ஆகிய ராயல் கல்லூரி சமகால மாணவர்கள் இனி இலங்கையின் தலைவிதியை எழுதப் போகின்றார்கள். எப்படி இருக்குமோ தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். ரணில் மற்றும் தினேஷ் குணவர்த்தன ஆகியோர் 1ஆம் வகுப்பு தொடக்கம் ராயல் கல்லூரியில் ஒன்றாக ஒரே வகுப்பில் படித்தவர்கள்.
அதன் பின் 1977 தேர்தலில் ஒன்றாக அரசியலுக்கு வந்தவர்கள். ஆனால் ஒருவர் தோற்க மற்றவர் வென்றுவிட்டார். அதன் தோற்றவர் 1983 மகரம இடைத்தேர்தல் வெற்றி மூலம் நாடாளுமன்றத்திற்குள் நுழைகின்றார். இடையில் 1994 தோற்று போனாலும் 2001 தொடக்கம் இன்று வரை தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார். இருவரும் இரண்டு கட்சிகளின் தலைவர்கள். ஒரு காலத்தில் பிலிப் குணவர்த்தன ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு வழங்கினார். அதேபோன்று மகன் தினேஷ் குணவர்த்தன இப்போது ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணிலுக்கு ஆதரவு வழங்கியுள்ளார். சக வகுப்பு தோழன் ஜனாதிபதியாகி மற்றவர் பிரதமராக போகின்றார் என கருத்துக்கள் தெரிய வருகின்றது. ஜார்கண்டது ஒரு காலகட்டத்தில் ஜனாதிபதி கதரையில் தினேஷ் குணவர்த்தன கூட அமரலாம் என கருத்துக்கள் வெளிப்படுகின்றது. இத்துடன் இலங்கையின் இன்றைய காலநேர செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்து வரும் செய்தி தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.